हाय फ्रेंड्स, नेक नंबर को बोल दे मैरिज सर बेड ये ले आना यूनिवर्सिटी डिस्कशन यूं मंदे 1940 के बारे में यार ने अपना 2017 यूं मंदे ये भी नहीं था यूं मंदे कमला दास नीन अलेक्जेंडर आधे मारे राइटर्स ना मंदे हमें ना जुलो ना मार्डन इंडियन राइटर्स जुलो आधे मारे यूं नू वो एक मार्डन इंडियन राइटर था इप्पो मंदे द बॉयज बने मैरिज सर बेड अपडी भी राइटर्स जितना द कारण है ना திருமணம் வந்து நிச்சயிக்கப்படும் அர்த்தம் அதாவது வெறுமனையா என்ன சொல்லிடுறாங்கன்னா நாம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா திருமணம் வந்து சொர்க்கத்துல செய்யப்படுறது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க என்ன சொல்லணும்னா திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு மட்டும் முடிச்சுதாங்க எங்க நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்ல வரல இது காரணம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு டவுட் ஒருவேளை திருமணம் நம்ம இந்தியாவில அதாவது எஸ்பெஷலி இந்தியாவில திருமணம் வந்து கடவுளோட விருப்பத்துக்கு மாறாக நம்ம வந்து பண்றோமோ நம்ம திருமணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கடவுளோட விருப்பத்துக்கு மாறாக பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இவங்க வந்து ஒரு டவுட்டாக முடிச்சதுனால வெறுமனையா மேரேஜ் ஆர் மேட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ திருமணம் வந்து நிச்சயப்படுது சொர்க்க தெரியா இல்லைன்னா வேற நரக தெரியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை இவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டர் அதனால இந்தியாவில் பெண்களுக்கு வந்து எப்படிப்பட்ட குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க இந்த கோயத்தில் வந்து இந்தியாவில் கல்யாண டைம்ல பெண்கள் வந்து எப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து காமிச்சிருப்பாங்க இவங்க வந்து தன்னோட அதாவது டிஸ்வசருக்கு வந்து ஒரு கசின் உண்டு கசின் பேர் என்னன்னா எலினா எலினாக்கு வந்து பிரான்சிஸ்கோ எக்ஸ் நோரா பிரபு அப்படிங்கிறவரோட கல்யாணமாக ரெடி பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து எலினா வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து மேற்கொள்றா எலினா எப்படி எப்படி இந்த கஷ்டங்கள்லாம் மேற்கொள்றாளோ அதே மாதிரி இடையிலுள்ள எல்லா பெண்களும் வந்து இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள உள்ளாராங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல வராங்க இப்போ நம்ம அந்த போயிட்டு பார்க்கலாம் அதாவது எலினாவும் சரி அவங்களோட குடும்பத்தையும் சரி நம்ம பிரான்சிஸ்கோ அதாவது அவங்களோட மாப்பிள்ளையாக போற அவளோட குடும்பத்துல இருந்து எலினாவோட எலினோட குடும்பத்தையும் சரி அவளோட எலினாவையும் சரி எப்படிப்பட்ட குறைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க வராங்க எலினாவுக்கு வந்து எப்படிப்பட்ட குறைகள்லாம் இருக்கு அவளுக்கு வந்து அவளோட பிசிக்கல் பாடியும் சரி அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களே வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்கணும் ஆனா அதே சமயத்துல எலினாவோட குடும்பத்துல இருந்து அப்படி எதுவுமே மாப்பிள்ளை எதிர்பார்க்கல ஒன்னே ஒன்று தான் பார்க்காங்க மாப்பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆளா அப்படின்னு சொல்லி கூட பார்க்கல இப்ப நம்ம போயிட்டு போறோம் மை கசின் எலினா இஸ் பி மேரிட் அதாவது என்ன சொல்ல வரா கசின் என்ன சொல்ல வராங்கன்னா எலினாவுக்கு தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து சொல்றாங்கன்னா த ஃபார்மாலிட்டிஸ் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு அதாவது மேரேஜ் தேவையான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிச்சு அது எப்படிப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்னா நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த எல்லாம் சொல்ல வராங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எக்ஸாமின் ஃபார் டிவி அதாவது எலினாவையும் சரி எலினாவோட குடும்பத்தையும் சரி அவங்க குடும்பத்தில் வந்து டிவி டிவிங்கிறதுனா டியூபர்குலோசிஸ் டிசீஸ் டியூபர்குலோசிஸ் நோய் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ்கோ குடும்பத்தில் பார்க்க வராங்க அதுக்கப்புறம்னா அண்ட் மேண்டஸ் ஹர் ஃபாதர் டிக்ளேர்ட் சால்மன் அதாவது எலினாவோட அப்பாவுக்கு வந்து கடன் தொழிலாக வாடுறாரா எலினாவோட அப்பா வந்து கடன் தொழிலாக வாடுறாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செய்யறாங்கன்னா ஐஸ் எக்ஸாமின் ஃபார் ஸ்குவின்ஸ் எலினாவோட கண்களை பார்க்குறாங்க அவரோட கண்கள்லாம் ஒழுங்காக இருக்கா அவர் கண்ணில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அடுத்த என்ன செய்யறாங்கன்னா டீத் ஃபார் கேவிட்டிஸ் ஹேர் ஸ்டூட்ஸ் ஃபார் பாசிபிள் அதாவது எலினாவோட பற்களில் வந்து வேற குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எலினாவோட நடையும் சரி அவரோட நிற்கிறதும் சரி அவர்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்கோ பிசிக்கலில் என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அதெல்லாம் பார்க்க வராங்க அதுக்கப்புறம் தெரியாங்கன்னா நான் பிராமின் ஓன் அதாவது எலினா வந்து ஒரு கிறிஸ்டினா இல்லைன்னா ஒரு ஹிந்து பிராமின் குடும்பத்தை சார்ந்தவளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஏன்னா பிரான்சிஸ்கோ வந்து ஒரு கிறிஸ்டின் அதனால பிரான்சிஸ்கோட குடும்பத்துல என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பிரான்சிஸ்கோ வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பத்துல தான் வந்து மேரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதனால வந்து எலினா வந்து எலினாவோட குடும்பம் வந்து ஒரு பிராமின் ஹிந்து குடும்பமா இல்லைன்னா வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா ஷீ இஸ் நாட் குயட் டால் எனாஃப் நாட் குயட் ஃபுல் எனாஃப் சில்ட்ரன் வில் டேக் கேர் ஆஃப் இட் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னா என்னன்னா அவள் வந்து வளர்த்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எலினா வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கட்டையான ஆள் தான் அதனால ஆனால் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க வந்து எலினாவோட கட்டையை வந்து கட்டையா இருக்கிறது வந்து ஒரு காமன்சென்ஸ் பண்ணி விடும் பிறக்க போற குழந்தைங்க வந்து நல்லா ஒரு ஹைட்டா பறக்கும் அப்படின்னு நம்பிக்கையில அவங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னா காம்ப்ளெக்ஷன் இட் வாஸ் டிசைடட்
would common sense be just about the right side of righteousness to do justice to Francisco X Nora Prabhu, good son of Mother Chess? அதாவது எலினாக்கு நிறைய பிளாஸ் இருக்கு, அதாவது அவர் நிறைய குறைகள் இருக்கு, அவன் குடும்பத்துல நிறைய குறைகள் இருக்கு. ஆனா இந்த குறைகள்லாம் தீரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பிரான்சிஸ்கோ மேரி பண்ணும். இதுதான் ஒரே ஒரு வழி எலினாட்ட இருக்கிறது. இப்படிதான் இந்த போயம், இந்த போயத்தின வராங்கன்னா எலினாவோட குடும்பத்தும் சரி, எலினாவும் சரி, அவரோட பிசிக்கல்லாம் சரி, அவங்களோட குடும்பத்தினுடைய கஷ்டங்களும் சரி, எல்லாத்துக்கும் செக் பண்றாங்க. ஆனா அதே டைம் வந்து ஒரு மேல் ஜென்டர்ல ஒரு ஆளை செக் பண்ண மாட்டேங்க, ஒரு ஹஸ்பண்ட் செக் பண்ண மாட்டேங்க, அவங்க ஃபேமிலியும் செக் பண்ண மாட்டேங்க. எலினாவோட குடும்பத்துல என்ன பார்த்தாங்கன்னா, பிரான்சிஸ்கோ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆளா அப்படி மட்டும் தான் பார்த்தாங்க, மற்ற எதுவுமே பார்க்கல. ஆனா அவங்க ரைட் ஹேண்ட் சொல்லுவாங்கன்னா இதுதான் தப்பு. பெண்களோட குடும்பத்தை வந்து எப்படிலாம் செக் பண்றாங்களோ அதே மாதிரி ஆண்களோட குடும்பத்தையும் செக் பண்ணணும், ஒரு நிலையான தன்மை நம்ம இந்தியால இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்படி நிலையான தன்மை இல்லாத போது மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெல், அதாவது நரகத்தின வந்து நிச்சயப்படுறதா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து டைட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணாம வச்சிடுறாங்க, நம்ம கீழே கொடுத்துடுறாங்க. நீங்களே சொல்லுங்க, திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயப்படுறதா இல்லை நரகத்தில் நிச்சயப்படுறதா? இப்படி வந்து ஒரு நியாயமில்லாத ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணா கண்டிப்பா ஒரு நரகத்தை தான் நிச்சயப்படும் சொல்லி டைட்டில் வந்து முடிக்காம வச்சிருந்தாங்க. ஒருவேளை ஒரு முறைப்படி கடவுளோட விருப்பத்தின்படி ரெண்டுக்கும் சரிசமமா வந்து செக் பண்ணாங்கன்னா சொர்க்கத்தை நிச்சயப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வெறுமனையா ஒண்ணுமே கொடுக்காங்க, டைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேரேஜ் பேர் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த டைட்டில் பேர் அரைச்சிருக்காங்க. இதுதான் அந்த போயம் மேரேஜ் ஆர் மேட் பை யூசி டிசோசா. இந்த போயத்தை பத்தின உங்களுக்கு வேற ஏதாவது இன்டர்மேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.